உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் நீண்டகால கலாச்சாரம் மற்றும் மதிப்பு முறைகளின் வெளிப்பாடாக தாய்மொழி திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக தெலுங்கு கலாச்சார விழாவில் இணைய வழியில் உரையாற்றிய அவர், கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையையும் மதிப்பு முறைகளையும் விரிவாக புரிந்து கொள்வதற்கு மக்கள் பிற மொழிகளையும் கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும், மனிதர்களிடையே மேலும் அதிக அளவிலான பிணைப்பு ஏற்பட பிற மொழிகள் உதவும் என்றும் அவர் கூறினார். மொழி என்பது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான கருவி மட்டுமல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட கலாச்சாரத்தின் ஆளுமைத்தன்மையின் சுருக்கமாகும் என்று வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாகரீகமும் வரலாற்று சமூக பொருளாதார விஷயங்களை மொழிகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றன என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.